సత్వత్సం శివరాగం యతివరమనహం దేశికం సంశ్రయామి వేదాంత లక్ష్మణ మునింద కృపార్త బోధం తత్పాదయత్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుగ్భగత పూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగుడభూషణ మహాదేశికాయ నమః శ్రీరంకనాయకే నమః శ్రీరంకనాద పరబ్రహ్మణే నమః శ్రీరంకనాద దివ్యముని పాదుకాభ్యాం నమః శ్రీతరంగమనంజని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథాబ్జ కవితార్క్య కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి నమస్సదసే భాగవతారుడు సింధు ఇప్పు నంబు పాదుగాస కసరం అనుభవించుకో முப்பத்தி ரெண்டு பத்ததியிலே நேற்று பரிந்தம் பிராப்தமான பத்ததி இருபத்தி நான்காவது பத்ததி துந்த பத்ததி அந்த பத்ததியிலே இரட்டையான விஷயங்களை சுவாமி தேசிகன் சாய்ச்சார் ரெண்டு பாதுகையாக எழுதி ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுறா அதனாலே ஒவ்வொருத்தரை பற்றியும் தயையும் காருண்யமாகவும் இருக்க நீனே வந்து யோகமும் க்ஷேமமாக இருக்க அப்புறம் ரெண்டு ராஜாக்கள் போல இருந்து ஒரு ராஜ்யம் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்லி அந்த பாதுகினுடைய இரண்டு பாதுனுடைய பெருமையும் சுவாமி பறக்க பேசினார் இன்றைய தினம் பிராப்தமான பத்ததி அப்படின்னா சன்னிவேஷ பத்ததி இந்த பத்ததி சன்னிவேசம் அப்படின்னா என்னன்னா பாதுகையினுடைய உருவ அமைப்பை சாய்க்கிற சுவாமி தேசிகன் அனோரணையசீம் விஷ்ணோஹோ மகதோபி மகியசீம் பிரபத்தே பாதுகாம் நித்யம் தத்பதே நைவ சம்மிதாம் அப்படின்னு இந்த பாதுகையினுடைய உருவ அமைப்பை பற்றி இந்த பத்ததியிலே பேசப்படுறது அதாவது பாதுகா தேவி எப்படி இருக்கா என்ன மாதிரி உருவம் என்று இங்கே சாய்க்கிறார் பாதுகையினுடைய உருவம் சின்னதா இல்லை பெருசா மத்தியஸ்தமாக இருக்குமா அப்படின்ற சம்சயங்களுக்கு இங்கே பதில் அளிக்கப்படுறது பெருமாள் வந்து தசாவதாரம் பண்ணார் அதிலே சிறியதாவும் அவதாரம் வாமன அவதாரம் பண்ணும்போது எம்பெருமான திருவடியானது வாமனுக்கு தகுந்தபடி இருந்தது அதனாலே அந்த பாதுகையும் அந்த திருவடிக்கு தக்கபடி தன்னை வந்து மாத்திண்டா அதை காட்டிலும் சிறியதாக இருந்தது உடனே ஆழியட சங்கும் வில்லுமிழ திசை வாழியட தண்டும் வாழுமிழ என்று அந்த பாசுரத்தின்படி எம்பெருமான் வந்து பலி சக்கரவர்த்தியை தானம் வாங்கிக்கும்போது திருவிக்கிரமனா பெருமாள் வளர்ந்தார் வளர்ந்தவுடனே அந்த திருவடிக்கு தக்கபடி பெரியதாக இந்த பாதுகா தேவி இருந்தார் அதாவது லோகத்தில் வந்து இது பாதுகை என்பது இது திருவடிக்கு வந்து சிறியதுமில்லை பெரியதுமில்லை கால் அளவு இருப்பது தான் வழக்கம் இது வந்து லோக திருஷ்டி
ஆனால் வேண்டினா பெருசாகவும் சின்னதாகவும் பண்ணிக்கலாம். அதுபோல இந்த பாதுகையானவள் பெருமாள் திருவடி அளவு இருக்கா அப்படின்னு சாய்க்கிறேன். பெருமாளுடைய சொரூபம் போலும் இவள் இருக்கான்னு ஒரு அர்த்தம் துணிக்கிறதங்க. எம்பெருமானுடைய சொரூபத்தை சிறியதை காட்டிலும் சிறியதென்றும் பெரியதை காட்டிலும் பெரியதென்றும்னு சொல்லும்படியாக இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பாத்திரம் வந்து பாத்திரத்தை தீர்த்த வச்சு கீழே வந்து அக்னியை மூட்டுறோம். அப்போது அந்த அக்னியானது எரிய எரிய பாத்திரத்தை தாண்டி தீர்த்தத்தை தாண்டி மேலே வந்து தன்னுடைய சூட்டை காட்டி கொதிக்க வைக்காது தீர்த்தத்தை. அதை போலே சூக்ஷ்மமாக இருக்கும். ரொம்ப சிறியதான வஸ்துக்களிலையும் அந்த ஈஸ்வர ஸ்வரூபமானது நுழையக்கூடியது. அதனாலே சிறியதை காட்டிலும் சிறியது என்று சொல்லலாம். அந்த சன்னிவேசத்தை இந்த பாவியருடைய ரூபத்தை சாய்க்கிற பிரபத்தே பாதுகாம் நித்யம் தற்பதேனைவ சம்மிதாம். ரொம்ப மகியசியும் பெரியதாகவும் மகதோபி பெரியதான திருவடியை காட்டிலும் பெரியதாயும் எப்பொழுதும் அந்த பெருமானுடைய திருவடியினோடே அந்த சொரூபத்தோடே என்றும் மாறாதவளாய் ஒரே அளவுள்ளதாய் சம்மிதாம் விஷ்ணுக பெருமானுடைய பாதுகையை நான் உபாயமாக பற்றுகிறேன் நம்புகிறேன் அப்படின்பது அனோரணியசீம் விஷ்ணோகோ மகதோபி மகீயசீம் பிரபத்தே பாதுகாம் நித்யம் தற்பதே நைவ சம்மிதாம். முதல் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்கார். அடுத்தது இந்த பாதுகை எப்படிப்பட்டவள். எம்பெருமான் நீண்ட திருக்கோலத்திலே வந்து சவை சாய்த்திருக்கார். எழுந்திருளும் போதும் பெருமாள் பாதுகையை சாத்திக்கிறார். அப்போ பெருமாளுக்கு இந்த பாதுகா தேவி உபயோகப்படுறா. திருவாபரணங்கள் அணிஞ்சின்றிருக்கார். அந்த நகை முதலானவர்க்கெல்லாம் வந்து ஒரு பெருமையாக இருக்கு. என்ன பெருமை? எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் பணம் பகட்டும் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கானது அன்னம் மட்டுமே செலுத்த முடியும் இல்லையா. அன்னம்தான் சரீரத்தை வளர்க்கறது, இந்த ஜீவனை ரட்சிக்கிறது, நம்ம உயிரோடு கைகால் அசைக்கிறதுக்கு தெம்பு கொடுக்கறது. பணத்தை சாப்பிட முடியும் இல்லையா. அதைப்போலே இந்த அன்னத்தை தவிர மீதி எல்லா வஸ்துவும் ஓரளவு தான் நமக்கு உபயோகப்படும். எவ்வளோ வஸ்துக்கள் இருந்தாலும் அன்னத்தை போல் சமமாக ஆகாது. அதே போல இந்த பாதுகா தேவியானவள் இருக்கா, ஆபரணம் போல இருக்கா. பிரதிஷ்டதி பாத சம்மிதாயாம் தொயி நித்யம் மணி பாதுகே முகுந்தகா இதரேது பரிசதாஸ்ததயேதே விபவ்யஜனகேதவோ பவந்தி அப்படின்னு இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை சாய்க்கிறார். எம்பெருமான் வந்து தனக்கு இஷ்டமான வஸ்து எது அப்படின்னா ஜீவாத்மா தான் எம்பெருமாக்கு ரொம்ப இஷ்டமானவன். அதனாலே ஆனைக்கண்டு அருளையின்ற கண்ணரா உன்னையன்னோ கலைகனா கருதுமாறேன்ட்டு தொண்டரப்பிரியாழ்வார் ரங்கன் மேலே பாசுரம் பாடுற. இந்த ஜீவாத்மா என்றது ஒரு வஸ்து இல்லைன்னா பெருமாள் என்ற வஸ்துவே அவசியம் இல்லாமல் ஆயிடும். நம்மளை ரட்சிப்பதற்கே பெருமாள் அவதாரங்கள் எடுத்து பல லீலைகள் பண்ணுறார். அது மாதிரி இந்த ஜீவனை காப்பதற்கு ஆச்சாரியால் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆச்சாரியால் மூலமாக பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான். அதனாலே பாதுகையான ஆச்சாரியக்கு சமமானவாக இருக்கா. அதனாலே ஆச்சாரியால் தவிர மற்றவர் எல்லாம் பெருமாளுக்கு ஒரு உபகாரம் இல்லை. ஜீவாத்மாவுக்கும் உபகாரம் பண்ணுறாவா, அதன் மூலமாக பெருமாளுக்கும் ஒரு உபகாரம். அதனால் ஆச்சாரியால் முக்கியம், பாதுகாதேவி முக்கியம் சொல்லி காட்டுற. நகை பணம் பகட்டு எவ்வளோ இருந்தாலும் எப்படி வயிற்றுக்கு அன்னம் ரொம்ப முக்கியமோ அதை போலே இந்த ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்குண்டான பிரதம காரியத்தை ஆச்சாரியார் கையில் எடுத்துக்கிறா அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது இந்த பாதிரியுடைய சன்னிவேசமானது பெருமாளுடைய திருவடி போலவே இருக்கும். அந்த சைஸில் ஆதிசேஷன் பார்த்தாக்க அவருடைய அந்த பட்டத்தில் வந்து திருவடி மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு திருமண் மாதிரி இருக்கும். சிவச்சிருப்பீங்க நீங்கள்
அந்த நல்ல பாம்புன்னு சொல்கிறமே அது தலையில் அது இருக்கு. அதை நம்ம பார்த்தாக்கா சாக்ஷாத் ஆதிசேஷன் பாதுகையை வந்து தன் அவதாரமாக இருந்தாலும் அதனிடத்தே பக்தியாலே தலையிலே வந்து தாங்குவது போல இருக்கு அப்படின்ட்டு சாய்கிராந்தத்தை தவரங்க நரேந்திர பாதரக்ஷே விகுதி சன்னபி பக்தி பாரதந்தியாது பவதீம் பகதீவ பன்ன கேந்திரா புரிதஸ்வஸ்திக லக்ஷணை சிரோபிஹி லக்ஷணை சிரோபிஹி பன்ன கேந்திரகான ஆதிசேஷன் பாம்புகளின் தலைவன் அர்த்தம். அப்படி இவரே அம்சமாக இருந்தாலும் அந்த பாதுகையின் மேல பக்தியினாலே அந்த பாதுகையினுடைய சின்னத்தை போலே தனது படத்திலே வந்து அதை வந்து தாங்குறார், படத்தை தரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றார். அதுமாதிரி ஆச்சாரியாள் நித்தியசூரிகளின் அவதாரமாக இருந்தாலும் இந்த நித்தியசூரிகளே வந்து இந்த ஆச்சாரியாளை கொண்டாடுறா இல்லையா, அவதான் முக்கியம். நாரத முனிகள் மாதிரி இவரெல்லாம் எல்லா லோகத்தும் சஞ்சரித்தாலும் வசிஷ்டர் வியாசருக்கு பெருமை இன்னைக்கு குறைஞ்சதில்லை, பராசருக்கு இன்னைக்கும் பெருமை குறைஞ்சது இல்லை. அதுதான் இங்கே காட்டுற. இல்லைதான் அவளே அவதாரமாக இருந்தாலும் ஆச்சாரியாவை வந்து அவள் இன்னைக்குமே கொண்டாடுறா அப்படின்னு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அந்த இடத்துல. ஆச்சாரியாள் வந்து எவ்வளோ வசதியானவான்னு காட்டுற. அடுத்தது என்னென்ன, அந்த பாதுகை எப்படி இருக்கா அப்படின்னா, பெருமாள் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கொடுத்தார் நமக்கு, அதை பரிசயம் பண்ணி வச்சார், மகான்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கும் பெருமாள் திருவாரானம் அந்த இதுபடி திவ்யதேசங்களில் ஆயின்ட்டுருக்கு. இந்த சாஸ்திரத்தை பரிச்சயம் பண்ண மகான்கள் இந்த பெருமாள் திருவடி மாதிரி இருக்கிற இந்த 12 திருவங்களையும் தங்களுடைய சரீரத்தில் நெறிச்சு பெருமாளை தியானிக்கிறார். அதுக்கு திருமண்ணு சொல்கிறமே ஒழியோ சாக்ஷாத்து பாதுகையை தான் நம்ம இட்டுக்கிறோம் அப்படின்னு பெரியவா திருவள்ளம். திருமணம் பாதுகையும் திருவடி போல் இருப்பதாலே திருமண்களை பாதுகையாக சாதித்தார் அப்படின்னு வியாக்கியானம். அப்படி பாதுகையினுடைய பெருமை வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. அடுத்தது லோகத்திலே வந்து விவாகம் பண்ணுறா ஆணுக்கும் பெண்ணுக்கும், விவாக சமயத்தில் வந்து அந்த பெண்ணோட சிரசிலே நுகத்தடியை வச்சு இந்த திருமங்கள் எத்தையும் அதை வச்சு அந்த மந்திரம் சொல்லுவாள். அந்த அனுஷ்டான பிரகாரம் ஆபஸ்தம்ப சொன்ன பிரகாரம் சொல்லுவாள். நம்ம என்ன பண்ணுறோம், அகங்களில் திருமங்கல்யத்தில் வந்து அபாவாளுடைய சம்பிரதாய பிரகாரம் அந்த சின்னத்தை போடுவோம். நமக்கெல்லாம் வைஷ்ணவனானது திருமணம் வந்து அதில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாதுகை அந்த திருமண் போலே இருக்கா, ஏன் வந்து அதில் வந்து வைக்கணும் திருமண் போல வைக்கணும் அப்படின்னா, வேத சிரசானது பெருமாள். பெருமாள் திருவடிக்கு கீழே பாதுகைகள் இருக்கா, பாதுகை சேர்த்துன்னா வேதத்து மேலே பெருமாள் நிற்கிறார். அப்போது வேதங்களுடைய சிரசிலே பாதுகா தேவியானவள் இருக்கா, அதனாலே இந்த வேதமாகிற பெண்கள் நித்திய சுமங்களாக இருக்கார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் வியாக்கியானத்தை. விரும்பியஸ்ய ரங்கேந்திர பதிம் வராயாக சுதே ஸ்திதிதாம் மூர்த்தினி பாதுகே த்வாம் பத்தந்தி விருத்தா சமயே வதூனாம் துன்முத்ரிதானி ஆபரணானி மௌளௌ. ஆபரணானி மௌளௌ, சிரசிலே வந்து ஒரு ஆபரணமாக வச்சிருந்துக்கா, எப்படி நுகத்தடிய பெண்ணுடைய தலையில வச்சு திருமங்கல்யத்தால் வச்சு மந்திரம் சொல்லுவாளோ அதை போலவே இந்த வேதமாகிய பெண் சிரசிலே பாதுகை ஏழப்பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சமன்வயப்படுத்தி காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த பெண்கள் தலையில் பாதுகை வைப்பதனாலே என்ன நிகழ்ந்துடுறது அப்படின்னு பார்த்தாக்கா, அவள் நித்திய சுமங்கலாக இருக்கா, அவள் எப்பயுமே பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க சுமங்கலாக இருக்கும்படியான பாக்கியத்தை இந்த பாதுகா தேவி கொடுக்குறா அப்படின்னு பாதுகையினுடைய பெருமையை இன்னும் ரொம்ப வசத்தின் போகிறார் சுவாமி தேசிகன்.
அடுத்தது என்னன்னு பார்த்தாக்கா, வகந்தி ரங்கேந்திர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தரிசித பக்தி பந்தாக ஆசாதிபானாம் அவரோதனார்யஹ துன்முத்ரிகாம் மங்களஹேமசூத்ரைஹி அப்படின்னு. அதாவது பெருமாள் திக்குகள்லாம் படைச்சிருக்கார், எட்டுத்துக்கும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் அப்படின்னு. ஒவ்வொரு திக்குக்கும் பெருமாள் ஒரு அதிஷ்டான தேவதை, அது யஜமானனாக பெருமாள் நியமிக்கிறார். அவளுடைய பத்னிகள் இருக்காளே, இந்திரன் சாந்திரன் இவாள்லாம் இருக்காளே, அவ வந்து பக்தி பந்தாக அதிகமான பக்தியை உடையவர்களாக கொண்டு மங்கள ஹேமசூத்ரைஹி, இந்த ஹேமம்னா தங்கம், அதனாலே செய்யப்பட்டதான அந்த திருமாங்கல்யம், இந்த திருமங்கல்ய சரடுன்னு சொல்கிறாளே, அந்த சரட்டில் வந்து உன்னுடைய அடையாளத்தையே பாதுகையே, ஏ ரங்க பாதுகையே உன்னுடைய அடையாளத்தை பயிச்சுக்கிற அவாளுத்திலையும் பாதுக சின்னம் இருக்கான். யார் தேவர்களுடைய பத்திரிகளுடைய திருமாங்கல்யத்திலையும் இந்த பாதுகை இருக்குது. இதனால ஏன் அந்த பாதுகை ஏன் அவள் திருமங்கல்யத்தை தரைக்கணும் கேட்டாக்க, உன் மாதிரியான உன்னுடைய திருமேனி அடையாளங்களை அந்த திருமங்கல்யத்தை வகிப்பதனாலே அவர்களும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு. துன்முத்திகானாம் மங்கள ஹேமசூத்ரைகி தீர்காயுஷாம் தரிசித பக்தி பந்தாக, தீர்க்கமான சுமங்கலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிற. சாதாரணமான மக்களுக்கும் பாதுகா அனுகிரகம் பண்ணுறா, எம்பெருமானை போலே அந்த தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணி அவள் பத்தினிக்கும் இந்த பாதுகை தான் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு காட்டுற. பெருமாள் வந்து வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த இந்த மாதிரியாலும் தன்னை பிரிச்சுட்டு வெளியில் வர, அப்போ ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பாதுகையாக, ஒவ்வொரு திருவடிக்கும் ஒவ்வொரு பாதுகையாக இவனும் மாறிக்கிறான் இல்லையா. பெருமாள் வந்து இவளை சாத்தின் மூணு லோகத்தையும் ரட்சிப்பதற்காக பெருமாள் சஞ்சாரம் பண்ணார். அப்படி பார்த்தா இவளை வந்து ஒரு சுதர்சன யந்திரம் போல இருக்கா அப்படின்னு காய்கிறார். அதாவது சுதர்சன யந்திரத்தை எழுதி காண்பிக்கிறது எல்லா லோகத்தையும் ரட்சிப்பதற்காக. பாதும் திருலோகியம் பதபத்மபாஜாம் சௌதரசனீம் சக்திமயைவ சௌரேகே அப்படின்னு ஸ்லோகம் அது. ஆச்சாரியால் வந்து அவள்கிட்ட எல்லா பெருமாளும் எழுந்தொழு இருக்கா, ஒவ்வொரு பெருமாளை செவித்தாலும் அந்தந்த பெருமாளை செவித்ததான் ஆறுது, ஆனால் ஆச்சாரியாளை செவிச்சுட்டா எல்லா பெருமாளையும் செவிச்ச மாதிரி ஆறு இல்லையா. இப்போ தெய்வநாயகன்னா அங்கே போய் சொன்னால் தெய்வநாயகன் செவித்தேன், காஞ்சி போனால் தேவ பெருமானை செவித்தேன், திருவரங்கம் போனால் ரங்கநாதனை செவிச்சேன்னு ஆகும். ஆனால் இந்த பாதுகையை செவிச்சுட்டாக்க எல்லா பெருமாளையும் செவிச்சபடி ஆறுது அப்படின்னு தேசிகன் வந்து சாய்கிறார். வியூக கிரமேண விதிதாரமக்ரே சந்தரு சயந்திம் மணி பாதுகேத்வாம் பாதும் திருலோகியம் பதபத்மபாஜம் சௌதரு சனீம் சக்திமயைவ சௌரேஹே. இன்னும் அற்புதமான ஸ்லோகம். சுதர்சன யந்திரம் போல இருக்க அது எல்லாத்தையும் வந்து பெருமாள் நியமனத்தின் பேரில் சகலருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறது. ஒவ்வொரு பெருமாளை வரும்போதும் பாதுகையாக பிரிஞ்சு பிரிஞ்சு நீ போற, ஆனால் அந்தந்த பெருமாளை சேவிக்கும் சங்கரஷனை சேவிச்சேன், வாசுதேவனை சேவிச்சேன், பிரத்யும்னை சேவிச்சேன், அனிருத்தனை சேவிச்சேன் தான் இருக்கும். ஆனால் இந்த பாதுகையை சேவிச்சுட்டாக்கா எல்லா பெருமாள் திருவடியிலையும் இருக்கே, எல்லா பெருமாளும் சேவிச்ச பலன் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சுவாமி தேசியர் தேசிய சாய்க்கிறேன். இன்னொரு இடத்துல சொர்ண தாமரையின் இருக்கக்கூட அந்த சொர்ண தாமரையில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய காயிலே நீ இருக்கிறாய் அப்படின்ற. இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் அகலமாக நீண்டு சிரித்து இருக்கு, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி எப்படி வந்து மகாலட்சுமியே ஸ்ரீரங்கத்தில் வந்து சஞ்சரிப்பதாக
அதாவது பாதுகை அந்த திருவுரு கொண்டு சஞ்சரிப்பது போல் இருக்குமா அப்படின்னு. இவளே நீ பொறுமைக்கும் தயைக்கும் காரணம், மகாலட்சுமி போலே நீ வந்து குணங்களாலே மகாலட்சுமி அவதாரம் எடுத்திருக்க அப்படின்னு அற்புதமாக ரூபாந்திரம் கிமிப்ப ரங்க விகார யோக்கியம் பத்தாசிகா கனக பங்கஜ கன்னிகாயாம் மத்திய கிருசா முரரிவோ மணிபாதிகேத்தம் சந்தர்சசே சரசிதசானயா கிரகீதம் ரூபாந்தரம் கிமிப்ப ரங்க விகார யோக்கியம்னு காட்டுற ரந்தத்தில் சந்திருஷ்யதே சரசிதாசயனையா கிரகீதம். அப்படி மகாலட்சுமி போல அடையப்பட்டவனாக நீ இருக்கே அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. அடுத்தது இன்னொன்று ஒரு விஷயம், ரொம்ப பெருமாள் வந்து பாதுகையினுடைய ஆகாரம் எப்படி இருக்கு, மேலே பெரியதாயும் இடைப்பகுதியிலே சிறுத்தும் திருப்பி கீழே வந்து குதிகால் அந்த படுற பெருமாளை குதிகால் படுற அளவுக்கு ஒரு அகலமாக இருக்கும் இல்லையா, இரண்டு பக்கத்திலும் பெருத்து நடுவில் இழைத்து அதாவது சிரித்து இருக்கும். இப்போ பெருமாள் திருவிக்கிரமனாய் அவதாரம் பண்ணும்போதும் பெரிய திருவடியாக இருந்து இதே ஆகாரத்தில் தான் பாதுகாதேவி இருந்தா. மத்திய கிருசாம் உபயதகா பிரதிபன்ன விருத்தியம் மன்னே சமீக்ஷ பவதிம் மணிபாத ரக்ஷே நித்யம் முகுந்த பத சங்கம விருப்பயோகௌ விப்ரயோகௌ நிச்சின்பதே கிருதி தெய்யசுகதுக்ககாஷ்டாம் அப்படின்னர். மேலே பெருத்தும் கீழே பெருத்தும் இடையிலே சிறுத்தும் எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசமானது நடுவில் படலை அதனால் இழைச்சிருக்கான் அது. அதனால் பெருமாளை வந்து நினைப்பதான ஒரு உயர்ந்த சுகம், பெருமாளை நினைக்காட்டா உயர்ந்தமான துக்கம் நமக்கு வருது அப்படின்னு இந்த வித்வான்கள்லாம் இந்த பாதியுடைய ஆகாரத்தை பார்த்து வியாக்கியானம் பண்ணுறாங்க. பெருமாளுடைய திருவடி சம்சர்க்கமானது என்றைக்கு எப்பவும் இருக்கணும், அது இல்லாத போது நமக்கு துக்கம் மேலிட்டு வருது அப்படின்னு காட்டுறார். இப்போ சுவாமி நம்மாழ்வார் நால்வரும் ஏகசிந்தையனாய் குருகூர் சடகோபன்மாரன் சாய்ச்சார் திருவாய் மொழியிலே. ஆழ்வார் வந்து எம்பெருமானை சாதிக்கும் போதும் எம்பெருமான் தனக்கு கிட்டி பக்கத்தில் நிற்கும் போதும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அது தியானம் கலைஞ்சு போச்சுன்னா எம்பெருமானை விட்டு தள்ளி வர அப்போது எல்லையில்லாத வருத்தம் அவருக்கு. இவையும் அவையும் உவையும் ஒரு தசகம் திருவாய்மொழியுடைய முதல் பத்து ஒன்பதாவது தசகம். பெருமாள் எட்டி நிற்கிறார் ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம், கிட்ட வந்தார் கொஞ்சம் சந்தோஷம். அப்படி அவ ஆழ்வார் திருமையின ஒவ்வொன்றா ஏறி கமலக்கண்ணனன் நெஞ்சிலுள்ளான் கமலக்கண்ணனன் நெஞ்சிலுள்ளான் கண்ணிலுள்ளான் உச்சியினுள்ளான் சொல்லும்போது ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமாள் திருவடி அப்படியே பிடிச்சிக்கும் போதானது அந்த பிரீத்தி பாவமானது ஆழ்வாருடைய அந்த பகவத் பக்தியை நமக்கு ரொம்ப பரசாத்துறது. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படி இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் அவன் பண்ணும்போது திருவடியானது பெருசும் சிறுசும் இந்த இடத்துல இருக்கு, அது ரெண்டும் பெருமாள் திருவடி ஸ்பரிசம் பட்டதாலே பெருத்து கிடக்கு. நடு பகவான் ஏன் சிறுத்துக்குன்னா பெருமாள் திருவடியானது படலை, நம்ம காலை பார்த்தா அப்படிதான் இருக்கும், அதில் படாதனாலே ரொம்ப துக்கித்து இருக்கிறபடியாக இருக்கு. இதில் என்னென்னா பெருமாள் நமக்கு கிடைச்சா சுகம் இல்லைன்னா கஷ்டம், அதை வந்து ஒரு வரியாக சொல்கிறதுக்கு ஆச்சாரிய இப்படி சாய்க்கிறார் நமக்கு. மத்திய கிருசாம் உபயதகா பிரதிபன்ன விருத்தியும் மன்னே சமீக்ஷ பவதியும் மணிபாத ரக்ஷே அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இழைத்தவர்க்கா கிருசாம்னா இழைத்துன்னு அர்த்தம், ரெண்டு பக்கத்திலும் உபயதகா பிரதிபன்ன அடையப்பட்டதான விருத்தம் பருமனை உடையதாக பவதியும் உன்னை பார்த்து பெருமாளுடைய திருவடி சேர்க்கை என்ன அதாவது தியானம் பண்ணுவதென்ன பிரிவதென்ன மறப்பதென்ன, தியானம் பண்ணும்போது சுகமாக இருக்கும் பிரியும் போது துக்கமாக இருக்குன்னு சாய்கிறாள் ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல. அடுத்தது இந்த பாதுகை யானவள் அந்த திருவடிகளுக்கு ஒரு அலங்காரமாக இருக்காள் அப்படின்னு காட்டுறார். அதாவது இந்த பாதுகையை வந்து ஒரு குடை போலவும் கிரீடம் போலவும் நகை வஸ்துக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த பெருமாள் வந்து
எல்லா விதமான திருவாபரணத்தையும் சாத்திக்கிறேன். நம்ம அர்ச்சையில் சேவிக்கும் போது போக சேவிக்கும் போது தெரியும் அவயவங்களிலே தலையிலே திரு அபிஷேகம், நெத்தி சுட்டி சாய்ச்சி, அலங்காரம் சிரசுக்கு அலங்காரம், ஜடநாகம் ராக்குடி, சங்கச்சக்கரம், தோல்வளையும் குடையும், மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக அப்படின்னு சொன்னார். செங்கமல கடலில் சிட்டிதழ் போல் விரலில் சேதிகள் ஆழிகளும் கிங்கிணியும், அருகில் தங்கிய பொன்மடமும் தாளரன் மாதுளையின் பூவடு பொன்மணியும், மோதிரமும் கிரியும் மங்கள வைம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடி கரசை ஆடுக சங்கீரை அப்படின்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அந்த மாதிரி ஏகப்பட்ட திருவாபரணத்தை பெருமாளுக்கு சாத்தலாம். அந்த நகை இல்லைன்னா வேற ஒரு நகை எடுத்து நகையை சாத்தாமல் விட்டுடலாம், வேற ஒரு நகை எடுத்து அந்த சாத்தலாம். ஆனால் திருவடிக்கு பாதுகைக்கு பதிலாக வேற ஒரு ஆபரணத்தை திருவடியில் கொண்டு வைக்க முடியுமா? பாதுகை இடத்துல பாதுகை தான் சாத்த முடியும், இந்த பாதுகையை மாற்ற முடியாது. ஏன்னா அவன் பெருமாள் திருவிட்டு இன்னும் பிரியதில்லை, வேறொரு வேலையும் இந்த பாதுகை செய்யலை. பெருமாள் திருவிழா ரட்சிப்பதே ஒரு வேலை, பாதகைக்கு பதிலாக மாற்று பாதகை கிடையாது. மாற்று திருவாபரணம் இந்த பாதகையாக மாற்றியும் வைக்க முடியாது இல்லையா? அதனாலே இந்த பாதகைக்கு பதிலானது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தாக்கா இந்த பெருமாள் திருக்கிரமண அவதாரம் பண்ண காலங்களிலே பெருமாள் லோகத்தெல்லாம் அளக்க ஆரம்பித்தார் இல்லையா? ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போது இந்த லோகங்கள்லாம் திருவடிக்கு போதலையாம், ரொம்ப சின்னதாக இருந்தது. இன்னும் அளக்கணும்னு பார்த்தா முடியல, ஒன்று வஸ்து இல்லையே. ஒருவராலும் அளக்க முடியாத அந்த திருவடியை நீ அளந்து விட்டாய் அப்படின்னு ஆச்சாரர் சாதிக்கிறார். அப்ரமேயம் அமிதஸ்ய தத்பதம் நித்தியமேவனு சம்மிதம் துவயா அப்படின்னு. உன்னால் எம்பெருமான் திருவடி அளக்கப்பட்டது, எம்பெருமான் திருவடியாலே அளக்க முடியாத பிரதேசம் இருந்தது, ஏன்னா வஸ்துவே இல்லை அங்கே. அப்பேற்பட்டதான் பெரிய திருவடியை நீ அளந்து விட்டாய் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாதகனுடைய சன்னிவேசம் திருவடி போல இருக்கு. பிரம்மருத்ராதிகள்லாம் அறிய முடியாதான அந்த பகவத் ஸ்வரூபத்தை ஆச்சாரியால் கண்டுபிடிச்சிடுறா, பாதுகையாகிய ஆச்சாரியால் கண்டுபிடிச்சிடுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். இன்னும் என்னென்னா அந்த பாதுகை எப்படி இருக்குன்னா, பெருமாளை கற்பக உச்சம் எனக்கே தன்னை தந்த கற்பம்னு ஆழ்வார் சாதிச்சார். ஆலவாலமிவ பாதி பாதுகே பாதபஸ்ய பவதி மதுத்விஷா எத் சமீப வினதஸ்ய சூலினக சாரிணி பவதி மௌளி நிம்னகா அப்படின்னு. மௌளி நிம்னகா ஏன்னா பெருமாள் வந்து கற்பக விக்ஷமாகவும், இந்த கற்பக விக்ஷத்துக்கு ஒரு பாத்து கட்டிந்த போலையும் நீ பாதுகை இருக்கே, அது மேலே தான் பெருமாள் நிற்கிறார். விக்ஷமானது ஒரு பாத்தி உள்ளக்கும் தீர்த்தம் சேர்க்கறதுக்கு இல்லையா? அது மாதிரி பெருமாள் விருட்சமாகவும் அந்த விருட்சம் இந்த பாதுகையாகிய பாத்தியிலே நிற்கிறமாகவும் கொடுக்குறார். இந்த சங்கரனார் பினாக்கினி என்று சொல்லப்பட்டதான சங்கரனார் அவருடைய சிரசிலே வந்து கங்கையை வச்சுருக்கார். இந்த பாதுகையை சேவிக்கும் போது இந்த பாதுகையை பார்த்துலே கங்கையுடைய கால்வாய் தீர்த்தம் பாய்கிறதாம். அந்த மரமானது கற்பகபுட்சம் என்ற மரமானது பழத்தை கொடுப்பதற்கு அதற்கு வந்து நீர் பாய்ச்சணும். ஒன்றும் அந்த எம் சிவன் திருசிலேந்து பட்ட கங்கையின பிரவாகமானது பாதுகையில் பட்ட பாத்தியிலே பட்டு பெருமாள் சந்தோஷப்படுறார். அவர் சந்தோஷிப்பதற்காக சிவன் முதலானவர்கள் இந்த பாதுகையை சேவிக்கிறார் அப்படின்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் அந்த இடத்துல சாய்கிறார். அடுத்தது என்னன்னா, இந்த தாமரைப்பூவிற்கு ஒரு காய் போலே திருவடிகளுக்கு பாதுகை தான் ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம மோட்சத்தை அடையணும்னா நமக்கு ஆச்சாரியால் முக்கியம்னு காட்டுறதானது அடுத்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது
இந்த பாதுகாதேவி வந்து நிறைய அவதாரம் பண்ணுறா. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணார், பண்ணின போது 16,000 பெண்களை அவர் வந்து கன்னிகாதானம் பண்ணிட்டார். ஒவ்வொரு பெண்ணையும் சந்தோஷிப்பதற்காக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக தன்னை உருவம் எடுத்துட்டார். அப்போது ஒவ்வொரு திருமேனிக்கும் 2 2 பாதுகையாக பாதுகையினி மாறி போய் 16,000னா இன்டு 2 32,000 உருவத்தை நீ தரித்தாய். அப்போ பெருமாளை விட ஜாஸ்தி அவதாரம் பண்ணது யாருன்னு கேட்டா இந்த பாதுகாதேவி இல்லையா. நரகாசுரன் சிறைப்படுத்தின கண்டிகள் எல்லாரையும் நல்ல முகூர்த்தத்திலே ஸ்ரீ கிருஷ்ணபிரான் அந்த 16,100 மங்கையரையும் தான் வந்து விவாகம் பண்ணிட்டு அத்தனை திருமணி எடுத்தார். அந்தந்த விதிப்படி பாணி கிரகணம் பண்ணிட்டார். அவ நினச்சுண்டா எனக்கு மட்டும்தான் கிடச்சிது, எனக்கு மட்டும்தான் கிடச்சிதுன்னு 16,100 பேர் நினச்சிருந்தா. ஆனால் கிருஷ்ணன் 16,100 கிருஷ்ணனாக பெருமாள் இருந்தார், அது அவளுக்கு தெரியாது. அந்த லோகநாதன் லோகத்தை சம்ரட்சிக்கக்கூடியதான எம்பெருமான் இந்த கல்யாண மகோற்சவத்தில் மாத்திரமன்றி இப்போ பல ரூபம் கொண்டு அருளியது. ஒவ்வொரு இரவிலும் இந்த பெருமாள் பல ரூபங்களை தரிச்சுண்டு அந்தந்த பாக்யவதிகளுக்கு அந்தந்த அந்த கிரகத்துக்கு எழுந்தருளி அவளை வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணார், மகிழ்விச்சார் அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம். இப்போ பெருமாள் வந்து பண்ணது வந்து 16,100 அவதாரம்னு வச்சுண்டா 16,100 × 2 அப்படியே 2 தரம் பாதுகாதேவி அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாசகத்தில் அற்புதமாக சாதிக்கிறார். இந்த கூத்தாடுறவன் வந்து அதுக்கு தலைவனாக இருக்க ஒருவன் அந்த கூத்துக்கு தக்கபடி அநேக விதமான வேஷங்களை போட்டு அந்த கூத்தை நடத்துகிறான். அவனுடைய பத்தியும் அதற்கு தக்கபடி வேஷங்களை போட்டு அந்த கூத்தை நடத்தி கொடுக்குறான். அதே போல் இந்த ஸ்ரீ ரங்கநாதன் என்ன பண்ணுறார், இந்த லோக சம்ரக்ஷணத்திற்காக குட்டையாகவும் இந்த லோகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ரொம்ப பெரியதாகவும் அநேக விதமான சரீரங்களை பெருமாள் அவதாரங்கள் எடுத்துக்கிறார். அதற்கு தக்கப்படி இந்த பாதுகாதே உதவியாயிருந்து பல காரியங்களை பண்ணுறா அப்படின்னு சாய்கிறார். பெருமாள் வந்து எந்தெந்த காலத்தை எந்தெந்த மாதிரியான லோகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று திருவுள்ளப்பத்திரோ ஆச்சாரியால் வந்து அதற்கு தக்கபடி அனுகுணமாக இருந்து அந்த காரியத்துக்கு உபகாரம் பண்ணி அந்த காரியத்தை தலைகட்டி வைக்கிறார். கலியுகத்தில் சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் அப்படின்ட்டு சுவாமி தேசிகனுடைய திருவாக்கு. இந்த மாறன் என்பதானது முதலிய குதத்தில் அவதரித்த தமிழ் தலைவனாக இருக்கக்கூடியதான இந்த சுவாமி நம்மாழ்வார் இந்த தமிழ் பிரபலங்கள்லாம் அருள் செய்து லோகத்தை காப்பாற்றும்படி நியமிக்கப்பட்டார். அவரும் அதே மாதிரி செஞ்சார். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக பெருமாள் நியமித்தபடி நம்ம ஆச்சாரியால் வந்து அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறா, நமக்கும் உபகாரமாக இருக்கா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில அர்த்தம். அடுத்த இறுதியான ஸ்லோகத்தில் வந்து இந்த பாதுகையினுடைய நீளம் அகலம் முதலில் எல்லாமே பெருமாளுடைய ஆகாரம் போல திருவடி போலேதான் இருக்கிறாய். என்ன பேதம், என்ன வேறுபாடு, என்ன விபாகம் அப்படின்னா, நீ ரட்சிக்கிற பெருமாள் திருவடி ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த சன்னிவேச பத்ததியை சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அடுத்த பத்ததி
யந்திரிகா பத்ததி நாளை தினம் செவிக்கலாம் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.